வணக்கம் நண்பா, இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி சீக்கிரமாக கேஷ் கலெக்ட் பண்ணுறது, கேஷ்னா எது, அந்த பாண்டா வாங்குறதுக்கு அந்த கேஷ் தான் நான் சொல்கிறேன், அது எப்படி கலெக்ட் பண்ணுறது பார்க்க போகிறோம். யார் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களோ சீக்கிரமாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இது ட்ரிக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்டோட ஹெல்ப் தேவைப்படும். அதனால் என் ஃப்ரெண்ட் தான் பக்கத்தில் இருக்கான், பக்கத்தில் கிரேட் போட்டு சாகுனா ஒரு கிரேட் தூரமாக போட்டு ஒரு கிரேட் பக்கத்தில் போட்டான். நான் கேஷ் கலெக்ட் பண்ணிட்டேன் தப்புன்னு நீங்கள் யாரும் கவனிச்சு மாட்டீங்கன்னு தெரியும். அதனால தான் இவனை வச்சு பண்ணலான்னு இருந்தேன். இவன் என்ன பண்ணியிருக்கனா, ரெண்டு கிரேண்ட் அட் அ டைம் த்ரோ பண்ணியிருக்கான். அதனால் ஒரு கிரேட் வெடித்து கொஞ்சம் இன்டர்வல் டைம் இருந்தால் தான் நம்மளால் டப்புன்னு எலிமினேட் ஆக முடியும். இவன் கொஞ்சம் லேட் ஸ்பீடாக போட்டதுனாலே வந்துட்டான். பார்த்தா எனிமே உள்ளே வந்து சொல்லி விட்டான். ஓகே, ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவோமே, பார்த்தா எனிமே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். வேறு வழியில் செத்துட்டேன். இவன் வேறு குத்தி குத்தி கேஷ் எடுக்கிறான். இவங்களும் கேஷ் எடுக்க தான் வந்திருக்காங்க எனக்கு புரிஞ்சிச்சு. நம்ம டீமேட் என்ன பண்ணுறான் பார்த்தா, அவனும் உட்காந்து உட்காந்து தான் இருந்துச்சிருந்தான். பார்த்தா ஒருத்தன் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். இன்னும் மூணு பேர் அக்செப்ட் பண்ணல ஃப்ரெண்டாவதுக்கு. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. அவங்க யாரோ ஒருத்தர் கூட வச்சிருந்தான், இவங்க ரெண்டு பேர் ஃப்ரெண்டானுன்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இவனும் த்ரெட்டன் இமோட் போட்டு தானே நான் சாகுவேன் சொன்ன மாதிரி அப்படியே த்ரெட்டன் இமோட் போட்டுக்கிட்டே செத்துட்டான். ஓகே, இவனும் எதுவுமே ஆகிடான். ஓகே, அடுத்த ரவுண்டில் நான் எப்படியாவது உங்களுக்கு அது பண்ணி காமிப்பேன்னு நினச்சிட்டு, ஓகே அடுத்த இடம் என்ன வரப்போகுதுன்னு நினச்சி அப்படியே வெயிட்டிங்கில் இருந்தேன். பார்த்தேன் கிளாக் டவர் வந்துருக்கு. சூப்பர் கிளாக் டவர்னா வேறு லெவல் இடம், ஹைட் பண்ணவும் இடம் இருக்குது. ஏ டீமேட்டை ஈஸியாக எலிமினேட் பண்ணி நம்ம அவங்ககிட்ட இருந்து கேஷும் எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்கும் தாராளம். அதனால் என் ரெண்டு டீம்மேட்ஸை வாங்கடா வாங்கடா கூப்பிட்டுருந்தேன். அதில் ஒருத்தனை நான் கூப்பிட்டு கூப்பிட்டு என் தொண்டை வத்தி போனாலும் இன்னொருத்தன் வரவே இல்லை. இன்னும் ஒருத்த மட்டும்தான் வந்தாண்டே வாடான்னு சொல்லி எப்படியோ கஷ்டப்பட்டு அவனை மட்டும் கூட்டிகிட்டு போனேன். டே வாங்கடான்னு சொல்லி போனேன். நீங்களும் இதே இடம் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கும் ஈஸியாகவே கேஷ் கிடைக்கும், இனிமேல் அவ்வளோ சீக்கிரம் வரவும் மாட்டாங்க. அதனால் இந்த இடம் ட்ரை பண்ணுங்கள். இதுக்குள்ளே தான் இங்கே போய் நின்று நீங்கள் ஃபுல்லாக க்ளூ போட்டு கவர் பண்ணிங்கன்னா எனிமிக்கு தெரியவே தெரியாது. இவனும் என்ன பண்ணியிருக்கனா திரும்பியும் கிரெனேட் ஸ்பீடாகவே போட்டுருக்கான். எப்போவுமே 3 செகண்ட்ஸ் இன்டர்வல் விட்டுட்டு கிரெனேட் போடுங்க, உங்களால் ஈஸியாகவே சீக்கிரமாகவே எலிமினேட் ஆக முடியும். நானும் இவனை ரிவைவ் பண்ணலாமா, ஜோனுக்கு வெளியே போய் நிற்க வைக்கலாமான்னு நினச்சிருந்தேன். ஆனால் கன்ஃபார்ம் எனிமிஸ் வந்து எங்களை அச்சிருவாங்க, அந்த ஜோனுக்கு வெளியே போனோம். அதனால் நான் ரிவைவ் பண்ணாமல் வெயிட் பண்ணிடுங்க. நானும் பார்ப்போம் பார்ப்போம், இப்போ சாவோம் இப்போ சாவோம் பார்த்துருந்தா இவன் சாகிற மாதிரியே தெரில. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிடுங்க. அதனால் உங்கள் டீமேட்கிட்ட சொல்லுங்கள் கரெக்டாக 3 செகண்ட்ஸ் இன்டர்வல் விட்டு பண்ணுங்கள், இல்லைனா நீங்களும் இந்த மாதிரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லைனா எனிமி உங்களை போட்டு தடி போயிட்டே இருப்பான். எனிமி மட்டும் இந்த இடம் கண்டுபிடிச்சிட்டானா கன்ஃபார்ம் அவனுக்கு 2 கேஷ் கிடைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று உங்களுக்கு உங்களை போட்டு தாக்கி, இன்னொன்று ஏற்கனவே உங்கள் டீமேட் அவுட் ஆகி தான் நாக் அவுட் தான் கிடக்கிறான். அவனும் முடிச்சுட்டு 2 நோட்டு எடுத்துகிட்டு போயிடும். அப்போ பாருங்கள் நான் கேஷ் கலெக்ட் பண்ணுவேன், பாருங்கள் மெட்கிட் ப்ளஸ் கேஷ் கிடைக்கும். நீங்களும் இந்த ட்ரிக் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். மொத்தம் உங்கள் 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ உங்கள் கூட ஸ்குவாடில் வந்திருக்காங்கன்னா மொத்தம் 3 இன்ட்டு 4 எவ்வளோ ப்ரோ, 16 கிடைக்கும், இல்லை 12 தான் கிடைக்கும், 12 கிடைக்கும். 12 டோக்கன் வச்சுட்டு உங்களால் ஈஸியாக ஒரு 3 கேம்லேயே உங்களால் கன்ஃபார்ம் வாங்க முடியும். ஓகே, அடுத்த இடம் நம்ம பார்க்கலாம். இதோ அடுத்த இடம் போச்சு நாக். இந்த இடத்துல இல்லை போச்சு நாக்கில் கட் பண்ண போகிறேன். இந்த சீன் கொஞ்சம் போரிங்காக இருக்கும், அதனால் அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, அடுத்த இடம் வந்தாச்சு. அடுத்த இடம் என்ன பார்த்தீங்கன்னா சென்டோசா தான். சென்டோசாவில் சரியான இடம் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாகவே கிடைக்கும், இல்லைன்னா சொதப்பிக்கும். என் ஃப்ரெண்டை நான் இன்வைட் கூப்பிட்டுனே இருக்கேன், வாடாடி வாடாடி வாடாடின்னு. ஒருத்தர் சில மாதிரி நின்றுக்கான், இன்னொருத்தங்கிட்ட வாடாடியே எனக்கு கத்திருக்கேன். ஓகே, எல்லோரும் இப்போ ஆன்லைன் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்கடா போகலான்னு சொல்லி கூப்பிட்டுருங்க. ஓகே, கடற்கரையுடன் ஓடி போய் அந்த க்ரீன் கலர் வீட்டுக்குள்ளே போய் ப்ளூ வால் போட்டு நம்ம கிரேனை போட்டு செத்துடலான்னு சொல்லி போயிட்டு இருந்தேன். பார்த்தா வாங்கடான்னு கூப்பிடுங்க. பார்த்தா ஒருத்தன் அங்கேயே க்ளூவல் போட்டுக்கிறான்டே, இங்கே வாடான்னு சொல்லியிருந்தேன். பார்த்தா ஒருத்தன் வெளியே போகிறான். ஐயோ, உங்களை வச்சு சமாளிக்க முடியடா, உள்ளே கூப்பிட்டா ஒருத்தன் அதுக்குள்ளே ஸ்மோக் வெளியே போட்டான். டப்புன்னு நான் க்ளூவல் போட்டேன், ஏன்னா இவன் கிரேனேட்டை வெளியே த்ரோ பண்ணியிருப்பான். இன்னொரு க்ளூவலும் போட்டேன். பார்த்தா அது ஜெனல் ஓப்பனில் இருக்கிற அந்த சைடே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவன் வேறு டீமேட் ரிவைவ் பண்ணிங்காட்டி, ஏன்டா ரிவைவ் பண்ண பார்த்தா அந்த சைடு எம்மான டேஸ் வச்சுன்னு ஒருத்த வந்துட்டான். டப்புன்னு ஸ்மோக் போட்டான். அதனால் பார்த்தா அவன் வெளியே ஏறி வச்சிட்டான்டே, உள்ளே வாடான்னு சொன்னேன். அப்புறமா இவங்க ஓகே இவங்க எலிமினேட் ஆகிற மாதிரி தெரில, நான் எலிமினேட் ஆகிறேன் நீ எடுத்துப்படா கேஷ்னு பார்த்தா எனிமி உள்ள கிரனேட் த்ரோ பண்ணிட்டான். என்ன பண்ணுறது அவனுக்கு, அதனால 4 கில் போச்சு. யாருக்கு இந்த மாதிரி ஃபனி மூமெண்ட்ஸ் வந்துருக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நடக்க மாதிரி பக்காவாக க்ளூவால் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்டை ஹெல்ப் கேளுங்க.